தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இந்தியாவிற்காக இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மோர்கட மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் பலியானதோடு மற்றையவர் படுகாயமடைந்தார். ஓமந்தை பகுதியில் இருந்து வந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதோடு அருகில் அமைந்துள்ள புதிய வர்த்தக கட்டிட தொகுதியில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் பலியானதோடு மற்றையவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 100 மில்லியன் டாலரை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை இலங்கை மத்திய வங்கி இடங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் வரி விதிப்பை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அகங்கம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்தது. சம்பவத்தில் 27 வயதான ஒருவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலங்களை கண்டறிந்து உணவு பயிர்களை பயிரிடுவதற்கான துரித வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்தார். பெருந்தோட்டத்துறையில் தொழிற்சாலைகள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக எரிபொருளை வழங்குவது தொடர்பிலும் அரசு தலைவர் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் இடம்பெறவுள்ள முதல் 2 T20 போட்டிகளுக்குமாறு அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் வெற்று தேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. நேற்று மாலையிலேயே 2 போட்டிகளுக்குமான அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் வெற்று தேர்ந்துள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டது. எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையான நாட்களில் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான அனுமதியை இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரியிருந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று மின்வெட்டு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பாடசாலைகளை வாரத்தில் 5 நாட்களும் நடத்துவது என்பது பெரும் நெருக்கடியான விடயம் என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சரிடம் வலியுறுத்தியது. தற்போதைய நெருக்கடியில் ஆசிரியர்கள் 5 நாட்களும் பயணம் செய்து கற்பித்தல் பணியில் ஈடுபடுவது முடியாத காரியமாகும். நாளுக்கு நாள் எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்தபடியே உள்ளன. இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்வதால் உழைப்பின் முழு தொகையையும் போக்குவரத்திற்கு செலவழிக்க வேண்டியுள்ளது. ஆசிரியர்களை முழு நாட்களும் அழைப்பதனில் அவர்களின் போக்குவரத்து செலவினத்தில் அரைப்பங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று முதல் சந்தைக்கு லாப்ஸ் எரிவாயு விநியோகம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாப்ஸ் நிறுவனத்திற்கு எரிவாயுவை கொண்டுவரும் கப்பல் ஒன்று இன்று நாட்டை வந்தடைந்தது. குறித்த கப்பலில் 3500 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்டுவரப்பட்டுள்ளதாக லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு வருட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை பெறுவதனை தவிர்ப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சரவை ஒரு வருட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை பெறுவதை தவிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக சிறுவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான நிலையில் யாழ் அனலைத்தீவு கடற்கரையில் மனித எச்சங்கள் கடற்கரையில் கரையொதுங்கியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள அனலைத்தீவு கடற்கரையில் மனித எச்சங்கள் இவ்வாறு கரையொதுங்கியுள்ளன. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் சமையல் எரிவாயுவை விநியோகிக்க முடியும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 2500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் எரிவாயுவுக்காக வரிசைகளில் காத்திருக்க வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தேவையான 37.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ எரிவாயு இன்னும் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் ஏரோ புளோட் விமானம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தவறானது என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது நாட்டின் சுற்றுலாத்துறையை மேலும் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் பொதுச் செலவினங்களை குறைப்பதற்காக அரசு ஊழியர்களை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் சேவைக்கு அழைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்தனை இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.
இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு முன்னெச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இதன்படி ரத்தினபுரி மாவட்டத்தில் அகலியகுட, ரத்தினபுரி, குருவிட்ட மற்றும் தளவாடு மாவட்ட செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 9 இடம்பெற்ற 856 வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 2,393 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று 45 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 37 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் 18 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்தார். கொழும்பு கொம்பனி தெரு ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பொல்லால் தாக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகல் ஒப்பந்த நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான கம்பிகளை திருடிவிட்டு தப்பியோடிய நபரை பின்தொடர்ந்து சென்ற இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். 45 வயதான ஒருவரை உயிரிழந்ததுடன் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பு காலிமுக திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டம் 57 நாளாக தொடர்கிறது. இலங்கையின் கோரிக்கைக்கு அமைய 65,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை வழங்க இந்தியா சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குறித்த யூரியா உர தொகுதி விரைவில் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை இலங்கையில் விவசாயத்தை பாதுகாப்பதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஒன்றியத்தினால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.